புதுச்சேரி மாநிலத்தில் ஏராளமான தொழிற்சங்க அமைப்புகளை, அரசு ஊழியர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து இந்த தனியார்மய எதிர்ப்பு நடவடிக்கை குழு என்று முடிவெடுத்து அது பல கட்ட போராட்டங்களை தீர்மானித்திருக்கிறது. முதலிலே கடந்த 29ஆம் தேதி அண்ணா சிலை அருகிலே ஒரு பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, வருகின்ற 3ஆம் தேதி, 4ஆம் தேதியும், 7ஆம் தேதி, 8ஆம் தேதியும் இந்த மின்சாரத்துறை தனியார்மயப்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு, மின் உபயோகிப்பாளர்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பொதுமக்கள் மத்தியிலே அவர்களிடம் விளக்கி சொல்லி, நமக்கு ஆதரவாக, இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பிரச்சாரத்தை நடத்துவது என்று கூட அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதனுடைய இறுதி கட்டம், மாநில அரசாங்கம் என்ன நிலை எடுக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் இந்த மாநிலம் ஸ்தம்பிக்கக்கூடிய வகையிலே பந்த் போராட்டத்தை உள்பட நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரி மின்துறையை, அது மட்டுமில்லாமல் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மின் வாரியங்களுமே தனியார் மயமாக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம், இந்த ஆரம்பிக்கின்ற போராட்டம் இந்தியா முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய அமைப்பு இன்றைய தேதியில் பஞ்சாப் கவர்னரை நேரில் சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறது. அநேகமாக இந்த நேரத்தில் மனுவை கொடுத்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். நாளைய தினம் அவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தனியாருக்கு எந்த காரணத்துக்கும் விற்கக்கூடாது, இது சாதிவாக்கக்கூடாது என்று அரசோடு தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தார்கள்.